அஸ்லாம் வலைக்கும் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு ஃபைரோஸ் கிச்சன். பஞ்சாபில் ரொம்ப ஃபேமஸான ஒரு டிஷ் இது, தரிவாலா சிக்கன்னு சொல்லுவாங்க. வாங்க எப்படி செய்கிறதுன்னு பார்ப்போம். ஸ்டவ் ஆன் பண்ணிவிட்டு கடாய் வச்சுக்கோங்க. கடாய் சூடானவுடனே நான் ஒரு 2 டேபிள்ஸ்பூன் ஆயில் சேர்த்துக்கிறேன். இது கூட பட்டை, கிராம்பு, ஏலக்காய், 1/2 ஸ்பூன் ஜீரகம், 1/2 ஸ்பூன் சோம்பு ஆட் பண்ணிக்கிறேன். கட் பண்ணி வச்சுக்கிற வெங்காயம் ஆட் பண்ணிக்கிறேன். வெங்காயம் சீக்கிரமாக வதங்குறதுக்கு தேவையான அளவு உப்பு சேர்த்துக்கிறேன். வெங்காயம் ரொம்ப குக் ஆகணும்னு அவசியம் இல்லை, ஏன்னா நம்ம இதை அரைக்க தான் போகிறோம். ஒரு 50% குக் ஆனால் போதும். இதை நல்லா வதக்கி விட்டுக்கோங்க. இது கூட நான் ஒரு 6-7 முந்திரியை சேர்த்துக்கிறேன், ஏன்னா நம்ம கிரேவி கன்சிஸ்டன்சி திக்காக வர்றதுக்காக. நான் இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு சேர்த்துக்கிறேன். இதை நல்லா வதக்கி விட்டுட்டு இது கூட 5 வரமிளகாய் சேர்த்துருக்கேன். உங்கள் காரத்துக்கு ஏற்ப சேர்த்துக்கோங்க. இதை நல்லா வதக்கி விட்டுட்டு ஆற விட்டுட்டு ஒரு மிக்ஸி ஜாரில் இதை சேர்த்துட்டு நல்லா ஃபைன் பேஸ்ட்டாக அரைச்சி எடுத்துக்கோங்க. அதே கடாயில் நான் கொஞ்சம் பட்டர் சேர்த்துருக்கேன். பட்டர் நல்லா மெல்ட் ஆனவுடனே அரைச்சி வச்சுருக்கிற பேஸ்ட்டை சேர்த்துக்கலாம். இதை நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுட்டு இது கூட அரைச்சி வச்சுருக்கிற தக்காளியை சேர்த்துக்கிறேன். இதை நல்லா கலந்து விட்டுட்டு தக்காளி கொஞ்சம் குக் ஆனவுடனே 2 டேபிள்ஸ்பூன் மிளகாத்தூள் சேர்த்துக்கிறேன். 3 டேபிள்ஸ்பூன் மல்லித்தூள் சேர்த்துக்கிறேன். 1 டேபிள்ஸ்பூன் ஜீரகத்தூள் சேர்த்துக்கிறேன். 1 ஸ்பூன் சிக்கன் மசாலா சேர்த்துக்கிறேன். இதை நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுட்டு பச்சை வாசனை போகிற வரையும் நல்லா குக் பண்ணிக்கோங்க. நான் 1 கேஜி சிக்கன் எடுத்திருக்கேன், நல்லா வாஷ் பண்ணி வச்சுருக்கேன். அது இந்த ஸ்டேஜில் ஆட் பண்ணிக்கோங்க. இதை நல்லா கலந்து விட்டுட்டு ஒரு 5 மினிட்ஸ் மசாலாவோட சிக்கனை குக் பண்ணுங்கள். பண்ணிட்டு சிக்கன் வேகிறதுக்கு தேவையான அளவு தண்ணி சேர்த்துக்கோங்க. சிக்கன் ஒரு 15 மினிட்ஸ் குக் ஆகட்டும். இந்த ஸ்டேஜில் நான் கசூரி மெத்தியை சேர்த்துக்கிறேன், காஞ்ச வெந்தயக்கீரை. இது சேர்த்திங்கன்னா ரொம்ப வாசனையாக இருக்கும். அவ்வளோதான், நம்ம பஞ்சாபி தரிவாலா சிக்கன் ரெடி ஆகிடுச்சு. இது ரைஸ், சப்பாத்தி, பரோட்டா இது கூட ரொம்ப நல்லாயிருக்கும். கண்டிப்பாக நீங்களும் இதை ட்ரை பண்ணி பாருங்கள். பார்த்துட்டு எப்படி இருந்துச்சுன்னு சொல்லுங்கள்.